பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் அறப்போர் இயக்கர் ஜெயராமன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட விஜயபாஸ்கர் அவர்கள் வீட்டில் ரைடு, 43 இடங்களில் ரைடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ரைடுல எஃப்ஐஆர் காப்பி எல்லாமே வெளியாகி இருக்கு. வழக்கத்துக்கு மாறா அவருடைய இணையரும் துணைவியாரும் A2 குற்றவாளியா சேர்க்கப்பட்டிருக்கிறார். அப்புறம் இன்னொரு ஷாக்கிங் வந்து, வெறும் 27 கோடி அப்படின்னு தகவல்கள் பகிரப்படுது. அது எதிர்பார்த்த கணக்கை விட ரொம்ப குறைவா இருக்கே அப்படின்றது பரவலா வைக்கக்கூடிய விமர்சனங்களும் வந்து கொண்டிருக்கிறது. முதல்ல இந்த எஃப்ஐஆர் எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கு, இந்த எஃப்ஐஆர் குறித்தான முதல் பார்வையா? லஞ்ச ஒழிப்புத்துறை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் 2016 முதல் 2021 வரை அவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த பொழுது எவ்வளவு சொத்துக்களை குவித்துள்ளார் அப்படிங்கிறது, அது வருமானத்துக்கு அதிகமாக 27 கோடி ரூபாய் உள்ளது அப்படிங்கிறத இந்த எஃப்ஐஆர்ல பதிவு செஞ்சு இப்பொழுது ரெய்டு நடந்துட்டு இருக்கு. இது முதல்ல வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் சொன்ன மாதிரி 27 கோடி தானா அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக நிறைய பேருக்கு எழும்பக்கூடிய ஒன்று தான். ஆனால் ஒரு முதல் தகவல் அறிக்கை, ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கு இது போதுமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது வந்து அவருடைய தேர்தல் அறிக்கையிலிருந்தே, இப்போ அவரே தேர்தல் அறிக்கையில டிக்ளேர் பண்றாரு எவ்வளவு வருமானம் நான் வச்சிருக்கேன், எவ்வளவு சொத்துக்களை நான் சேர்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து 2016 நிகர சொத்து ஒரு 6 கோடி ரூபாய் வச்சிருக்கிறவரு, திடீர்னு 57 கோடி ரூபாய்க்கு அது அதிகரிக்குது. 2021 68.64 ஆமா, அந்த மாதிரி அதிகரிக்கும் போது இந்த வித்தியாசம் கிட்டத்தட்ட 51 கோடி ரூபாயை தாண்டுகிற இந்த சொத்துக்களை அவர் வந்து இந்த 5 ஆண்டுகள்ல சேர்த்து இருக்கிறார் அப்படின்னு வருது. அப்ப இந்த 51 கோடிக்கான சொத்துக்கான வருமானம் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, அந்த வருமானம் வந்து அவர் வந்து வருமான வரித்துறையில 58 கோடி ரூபாய் வருமானமும் 34 கோடி ரூபாய் செலவினமும் தாக்கல் செஞ்சிருக்கார் இந்த 5 ஆண்டுகள்ல. அப்போ நிகர வருமானம் அப்படிங்கிறது 24 கோடி ரூபாய் தான். இந்த வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, இந்த 24 கோடியில தான் அவரால் சொத்து வாங்கியிருக்க முடியும். ஆனால் 24 கோடி ரூபாயை வைத்து 51 கோடி ரூபாய்க்கான சொத்தை எப்படி வாங்கினார்? அப்போ இந்த வித்தியாசமானது 27 கோடி ரூபாய், இந்த வித்தியாசம் தான். 51 கோடி மைனஸ் 24 கோடியை கழிச்சிங்கன்னா இந்த 27 கோடி வித்தியாசம் தான். வருமானத்துக்கு அதிகமா அவர் சொத்துக்களை குவித்துள்ளார் அப்படின்னு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்காங்க. நாம் என்ன எதிர்பார்க்கிறோம்னா, கண்டிப்பாக இந்த ரெய்டின் மூலமாக மேலும் ஒரு சில இன்வெஸ்டிகேஷன் செய்வதன் மூலமாக இதை விட மிக பல மடங்கு அதிகமாவதற்கும் இந்த வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் 27 கோடி, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜெயலலிதா அவர்களுடைய சொத்து குவிப்பு வழக்குகள் கூட பார்த்தீங்கன்னா, அவர்கள் 100 கோடி ரூபாய் சொத்துக்களை சேர்த்திருக்கலாம், எல்லாம் செஞ்சிருக்கலாம். ஆனால் கடைசியில் அவர்கள் வந்து மாட்டியது அந்த 40 கோடி ரூபாய், 50 கோடி ரூபாய் தான் வித்தியாசம். 66 கோடின்னு சார்ஜ் ஷீட்டில் போடப்பட்டது, அதில் 54 கோடி ரூபாய் அனுபவம் வந்து வருமானத்துக்கு அதிகமாகனு கடைசியில் முடிவுக்கு வந்தது. அப்போ அந்த அளவிற்கு ப்ரூவ் பண்ணாலே போதுமானது. ஈவன் 1 கோடி ரூபாய், 2 கோடி ரூபாய் நீங்கள் ப்ரூவ் பண்ணீங்கன்னா கூட அது அதற்கும் தண்டனை தான். அப்போ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக இது வந்து ரொம்ப வலிமை, ஒரு வலுவான ஒரு வழக்காகத்தான் நான் பார்க்குறேன். டிவிஎஸ்சி இதை செஞ்சிருக்கிறது முதல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நாங்க தேர்தல் போதே விஜயபாஸ்கர் அவர்கள் எப்படி அதிகமாக சேர்த்துள்ளார் அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து பேசியிருந்தோம். இன்ஃபேக்ட் நம்ம சேனல்ல கூட பேசும்பொழுது யார் வீரமணி அவர்கள் இவர்கள் எல்லாம் எப்படி சேர்த்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசியிருந்தோம். சோ கண்டிப்பாக இது வரவேற்க வேண்டிய ஒரு விஷயமா தான் நம்ம. அதுல குறிப்பிட்டு கடனை அடைத்ததாக அவர் ஒரு கணக்கு கட்டுறாரு, 34 கோடி ரூபாய் கிட்ட கடன் அடைச்சிருக்கிறாரு. இது இந்த கணக்கை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது அவருடைய சொத்து வந்து 58 கோடி, அத கடைசியா அவர் தேர்தலுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு கொடுத்த ரிப்போர்ட்ல 58.64 வருது, அதுல 34 கோடி கடன் அடைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த கணக்கை எப்படி டேலி பண்ணிக்கிறது? இல்ல, அது 34 கோடி ரூபாய் செலவினங்களை எக்ஸ்பெண்டிச்சரா காமிக்கிறார் அவரு. தாக்கல் செய்யறாரு. இப்ப நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம வருமான வரித்துறை, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் வருமானம் இருக்குன்னு சொன்னா, 5 லட்சம் இப்போ இல்ல 10 லட்சம் ரூபாய் ஒரு நபருக்கு வருமானம் இருக்குன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, ஒரு எனக்கு வீட்டு செலவுகள் எல்லாம் ஆகுவது ஒரு 6 லட்சம் ரூபாய் ஆகிவிட்டது, மீதி 4 லட்சம் ரூபாய் தான் வருமானத்துக்கு செலவினங்களை விட அதிகமா இருக்கக்கூடிய வருமானம், அதுக்கு தான் டாக்ஸ் கட்டுவாங்க. சோ செலவினங்கள் வந்து காமிப்பாங்க. அந்த செலவினங்கள் எல்லாம் உண்மையான செலவினங்களா இருக்குமா, பொய்யான செலவினங்களா இருக்குமா, இதெல்லாம் கேள்வி. முதல்ல இவர் 58 கோடி ரூபாய் வருமானமே எப்படி டிக்ளேர் பண்ணாரு? நீங்க ஒரு முழு நேர சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு 5 ஆண்டுகள்ல 58 கோடி ரூபாய் வருமானம் எப்படி வந்தது? இதுவே மிக மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இந்த இந்த வழக்கு மற்ற வழக்கோட கொஞ்சம் விசித்திரமானது, வீரமணி அவருக்கு அந்த வழக்குகளை விட. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து வருமானம் குறைவாக காமிச்சிருந்தாங்க, இவர் வருமானம் நிறைய இருக்கிற மாதிரி காமிக்கிறார். இதற்கான காரணம் என்னன்னா, 3-4 ஆண்டுகளுக்கு முன்பாகவே வருமான வரித்துறை இவர் ரெய்டு செஞ்சிட்டாங்க. ரெய்டு செய்யும் பொழுது இவர்கிட்ட பல சொத்துக்களை வந்து
பிடிக்கிறாங்க. அப்ப பிடிக்கும் பொழுது இதுக்கெல்லாம் எங்க வருமானம் அப்படின்னு கேட்கும்போது இவர் வருமான வரித்துறையில தாக்கல் செய்கிறாரு, எனக்கு ஒவ்வொரு ஆண்டும் இவ்வளவு கோடி ரூபாய் வருமானம் இருக்குன்னு சொல்லி இப்ப தாக்கல் செய்கிறாரு அந்த இதுக்கெல்லாம் கணக்கு காண்பிப்பதற்காக. அப்போ இந்த இதன் மூலமாகத்தான் இந்த வருமானம், இந்த வருமானம்னா உண்மையிலேயே சரியாக ஈட்டப்பட்ட வருமானம் தானாங்கிறதே ஒரு கேள்வி. ஏனென்றால் வருமான வரித்துறை ரைட்ல என்ன சொன்னாங்கன்னா, அவருடைய லேண்ட்லயே சட்டவிரோதமாக மைனிங் செய்யப்படுகிறது. எவ்வளவு அலௌடு லீகல் மைனிங்கோ அதை விட பல மடங்கு அதிகமாக சட்டவிரோதமாக மைனிங் செய்யப்பட்டிருக்கு அப்படின்ற விவரங்கள் வெளிவந்தது. இவர் மற்றும் இவருடைய சகாக்கள் அசோசியேட்ஸ் மாதிரி பல வீடுகள் ரைடு செய்யப்படும் பொழுது 5 கோடி ரூபாய் கண கேஷ் வந்து கைப்பற்றப்பட்டது. அதற்கு பிறகு இவருடைய தந்தையுடைய இடத்துல அங்க ரைடு செய்யப்படும் பொழுது பிரவுன் கவர்ல டிரான்ஸ்பர் அண்ட் போஸ்டிங்க்கு வந்து லஞ்சம் வாங்கக்கூடிய பணம் வந்து பிரவுன் கவர்ல போடப்பட்டு பல இருந்தது. அதை விசாரிக்கும் பொழுது அவருடைய தந்தையே, ஆமாம் இது வந்து இடம் மாற்றத்திற்காக லஞ்சமாக பெறப்பட்ட பணம், இந்த செவிலியர்கள் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் விஷயங்களுக்காக பெறப்பட்ட பணம் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டதாகலாம் வந்து நம்ம வந்து நியூஸ்ல பார்த்தோம். அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இருக்கு இதற்கு பின்பு. ஸோ இவர் வந்து பல வழிகளில் வந்து இவர் வந்து சொத்துக்களை குவித்துள்ளார். இப்ப இதுலயே அவங்க மென்ஷன் பண்றாங்க, நிறைய விஷயங்களை மென்ஷன் பண்றாங்க. எப்படி வந்து இவர் வந்து டிப்பர் லாரி, 7 டிப்பர் லாரி, ஜேசிபி, மிக்சர் இதெல்லாம் வாங்குறாரு. இன்னொரு பக்கம் வந்து அவர் வந்து BMW கார் வாங்கியிருக்காரு, 4 கோடிக்கு. அவர் இந்த மைன்ஸுக்கு தேவை நிறைய சொத்துக்கள் வந்து இவர் வந்து குவித்துள்ளார் அப்படிங்கறது பாக்கணும். என்ன பாக்குறோம்னா, ஏன் வந்து இது வந்து 27 கோடி தான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது எல்லாமே அவர் என்ன விலைக்கு வாங்கியதாக சொல்லப்படுகிறதோ அதை மட்டும்தான் கணக்கில் எடுத்திருக்காங்க. இப்போ அவர் வந்து பர்ச்சேஸ் வேல்யூ தான் கணக்கில், உண்மையிலே என்ன விலைக்கு வாங்கியிருப்பாங்க, மார்க்கெட் வேல்யூ என்ன, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது பல மடங்கு தாண்டும் அந்த வாங்கின நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா கூட. அப்போ இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ரெண்டாவது ரொம்ப முக்கியமா, அந்த FIR-ல ஒரு 14 கல்வி நிலையங்கள்லாம் வந்து போடப்படுகிறது, பள்ளிகள் கல்லூரிகள், அன்னை தெரேசா அப்படிங்கிற பேர்ல. காமெடியா என்னன்னா, அன்னை தெரேசா பேர்ல இது எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஒரு மிக மிக வேடிக்கையான ஒரு விஷயம். இன்னொன்னு என்னன்னா, இப்போ அவருடைய சகோதரரோ அவருடைய தந்தையோ இப்போ வந்து அந்த கல்வி நிறுவனங்களை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ இந்த கல்வி நிறுவனங்களுக்கு எங்கேருந்து பணம் வந்தது? இவ்வளவு பெரிய பில்டிங் வந்து நீங்க எழுப்புறீங்க, அப்ப அதற்கெல்லாம் பணம் எங்கேருந்து வந்தது? அந்த கல்வி நிறுவனங்களுக்கு டொனேஷன் எங்கேருந்து வந்தது? இப்ப இதெல்லாம் வந்து விசாரணையில தான் வெளிவரும். இதெல்லாம் இனிமே தான் விசாரணை செய்வாங்க. இப்ப FIR தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்ப ரெய்டு செய்யும் போது இதற்கான ஆவணங்கள்லாம் எடுத்துட்டு வருவாங்க. இதற்கு பிறகு இதன் மீதான விசாரணை தொடரும். அப்போ இதை தவிர வருமான வரித்துறை கிட்டையும் லஞ்ச ஒழிப்புத்துறை எழுதி போட்டு அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு. எனக்கு என்ன, ஏற்கனவே அவங்க சில டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு போயிருக்காங்க, அதெல்லாம் வந்து கிரிமினல் ஆங்கிள் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஸோ அதையும் வந்து வாங்கி இப்ப இதெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது இந்த 27 கோடியை விட பல மடங்கு இது அதிகமாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது. ஓகே, இதுல சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓரளவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா, எப்படி பார்க்கறீங்க? ஏன்னா ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸ் கையில இல்ல. இப்ப அவர் இவர்கிட்ட ஒரு காப்பீஸ் இருக்குமே தவிர, இவர் ஏற்கனவே ஐடி ரைடு வந்ததுனால சில விஷயங்களை மறைக்கணும்னு நினைச்சிருந்தா கூட அதை செஞ்சிருந்திருக்கலாம். இல்ல அங்க சிக்கி இருக்கு, அதுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு இவர் இங்க தப்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உருவாகலாம். இல்லை, இந்த வருமான வரித்துறையை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு சொத்து வாங்கியிருக்காரு, இல்லை இவர்கிட்ட பணம் இருக்குன்னா இதற்கான சோர்ஸ் எங்க அப்படிங்கிறது மட்டும் தான் கேட்பாங்க. அப்போ இந்த சோர்ஸ் எங்க, இதுக்கு நீங்க டாக்ஸ் கட்டியிருக்கீங்களா இல்லையாங்கிறது தான் அவங்களுடைய வேலை. இப்போ என்னன்னா, அதை தாண்டி இப்போ இந்த மாதிரி சோர்ஸ் இல்லாம இன்கம் வந்திருக்கு அப்படிங்கிறது அவங்க பார்க்கும் பொழுது அவர்கள் உடனடியாக அந்த விஷயங்களை வந்து ஒரு மாநில விசாரணை அமைப்புக்கோ இல்ல மத்திய விசாரணை அமைப்புக்கோ அனுப்ப வேண்டியது அவங்களுடைய கடமை. அப்ப அததான் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா குட்கா வழக்குகள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். வருமான வரித்துறை செய்தால் கூட அவர்கள் வந்து உடனே CBIக்கு அதை அமிச்சாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடந்தது. மாநில அரசுக்கே அமிச்சாங்க, ராம்மோகன் ராவ் அவரிடம் கொடுத்ததாக, வருமான வரித்துறை கொடுத்ததாக சொல்லப்பட்டது. ஆனா அது திடீர்னு காணாம போச்சு. அதுக்காக சில சசிகலா அவர்கள் வீட்டிலிருந்து எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது நம்ம ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி வருமான வரித்துறை வந்து கண்டிப்பாக அவர்கள் ரைடு செய்த பிறகு இதை வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அமிச்சிருக்கணும் அவங்களுடைய இதுபடியே. ஆனா கடந்த அதிமுக ஆட்சியில இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து என்ன செஞ்சிருப்பாங்கன்னு சொன்னா அதை மறைத்திருப்பார்கள், அதன் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்திருக்க மாட்டாங்க. அப்போ தற்பொழுது இவர்கள் மீண்டும் எழுதி கேட்கலாம், இந்த மாதிரி இவர் மீது நீங்க ரெய்டு செய்த போது என்னென்ன ஆவணங்களை கைப்பற்றினீர்கள், அதுல வந்து கிரிமினல் பார்க்க வந்து நாங்க பார்த்துட்டு இருக்கோம், நீங்கள் அதை வந்து ஒரு காப்பி ஷேர் பண்ணணும்னு கேட்டா கண்டிப்பாக வருமான வரித்துறையும் இந்த மாதிரி விஜிலன்ஸ் இதுக்கு ஷேர் பண்ணி தான் ஆகணும்.
ஸோ இன்ஃபேக்ட் அதை ஷேர் பண்ணல அப்படின்னா அவர்கள் நீதிமன்றம் வரைக்கும் கூட போய் கேட்க முடியும் மாநில அரசால். பட் வந்து கண்டிப்பாக ஜென்ரலாக அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சிஸ்க்குள்ள அந்த ஷேரிங் இருக்க தான் இருக்கும். ஸோ இவர்கள் வந்து அஃபிஷியலாக கேட்கும்பொழுது அவர்களும் அஃபிஷியலாக கொடுத்து தான் ஆக வேண்டும். இப்ப அந்த டைம்ல மிகப்பெரிய பேசுபொருளாக விஜயபாஸ்கர் இருந்த நேரங்கள்ல சில மருத்துவர்கள், சில மருத்துவ பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் வெளிப்படையாகவே பல இடங்கள்ல பேசினாங்க, காசு வாங்கினாங்க, காசு வாங்கிட்டு போஸ்டிங்க்கு டிரான்ஸ்பர் போட்டாங்க, போஸ்டிங் வாங்கி கொடுத்தாங்கன்னு. அவர்கள் எல்லாம் முக்கிய சாட்சிகளாக, அல்லது அவர்கள் பேசியதன் வைத்து வழக்குகள், அவர்கள் அவர்களிடம் வாங்கிய தொகைகள் அப்படின்னு தனியா எதுவும் ஃபிக்ஸ் பண்ணப்படுமா? அப்படி அவரை அப்படி அப்ரோச் பண்ண முடியுமா? இல்லை, அது அதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாக தான் நான் பார்க்குறேன். ஏனென்றால் ரொம்ப முக்கியமாக அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து பணம் கொடுத்ததாக சொன்னால் கூட அவங்க நாளைக்கு நீங்கள் சாட்சி குண்டில் ஏற்றி நிப்பாட்டும் பொழுது அவங்க வந்து பெல்டி அடிச்சிருவாங்க. அதற்கு முன்பு அவர்கள் மிரட்டப்படுவார்கள், ஏதோ ஒரு வழியில் அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களெல்லாம் வந்து மிரட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியமே முதல்ல இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஏனென்றால் ஊழல் வழக்குகளில் அதனால தான் இந்த வருமானத்துக்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்குன்னு ஒன்றே இருக்கு. இந்த சொத்துக்களை அவர் எப்படி லஞ்சம் வாங்கி குவித்தார்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இல்லை. லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அவர் வருமானத்தை விட அதிகமாக சொத்துக்களை குவித்துள்ளார் என்று ப்ரூவ் பண்ணிட்டாங்கனாலே அவருக்கு சிறை தண்டனை உறுதி. அப்போ அவர்கள் வந்து இப்பொழுது கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயமே என்னவென்றால், அடுத்த சில மாதங்கள்ல அவர் என்னவெல்லாம் வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை குவித்துள்ளார்ங்கிற எல்லா விஷயங்களையும் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏனென்றால் இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நீங்க வந்து அந்த சொத்துக்களை முடக்கவும் முடியும். இதை வந்து அரசு கஜானாக்கு கொண்டு வருவதும் மிக முக்கியம். எதையெல்லாம் லஞ்ச பணத்தின் மூலமாக இந்த மாதிரி வருமானத்துக்கு அதிகமாக அவர் சொத்துக்களாக குவித்துள்ளார்களோ அதெல்லாம் அரசு கஜானாவுக்கு எடுத்து கொண்டு வர வேண்டும். அப்ப அதைக்காக முடிந்த அளவு அதை வந்து ப்ரூவ் பண்றது 27 கோடி கூட போதுமானதா இருக்கலாம். ஆனால் அது அதோட நிற்பாட்டாமல் அவர்கள் முடிந்த அளவு விசாரித்து அது வந்து 50 கோடியா இருக்கலாம், 100 கோடியா இருக்கலாம், எவ்வளவு வேணா இருக்கலாம், அது வந்து விசாரணையில தான் தெரியும். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து சொத்துக்களையும் அரசு கஜானாக்கு கொண்டு வருவதும் மிக மிக முக்கியமானது. கே சி வீரமணி வீட்டுல ரைடு நடந்தப்ப நீங்க ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தீங்க, 2016 to 2021 அப்படிங்கிறது வந்து கடைசி காலங்களை குறிப்பிடுறாங்க, அதுக்கு முன்னாடியே நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை எஃப்ஐஆர்ல சேர்க்க மாட்டாங்கன்னு. பட் இதுல விஜயபாஸ்கர் கேஸ்ல வந்து 2013 இருந்து அப்படின்றத மென்ஷன் ஆகி இருக்கு. இந்த விஷயத்த எப்படி பார்க்கறீங்க? விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து 2013 அமைச்சராக இருக்கிறார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாங்க. ஆனால் வந்து இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் கூட 2016 to 2021 தான் செக் பீரியடாக இந்த வழக்கிலும் போடப்பட்டிருக்கிறது. அப்போ 2016 அவருக்கு எவ்வளவு சொத்துக்கள் இருந்தது? 6 கோடி ரூபாய் சொத்து இருத்தது. 2021 58 கோடி ரூபாய்க்கான சொத்துக்கள் இருந்தது. இந்த வித்தியாசத்தை தான் இவர்கள் எடுக்கிறாங்க. இதுலையுமே அது வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை ஏன் அப்படி எடுக்கிறார்கள் அப்படின்னு நான் பாக்குறேன்னா, அவர்களுக்கு அது ஒரு எளிதாக இருக்கும். 5 ஆண்டுகள்னும் போது விசாரணை மற்ற விஷயங்களுக்கு எளிதாக இருக்கும் அப்படிங்கறத பாக்குறாங்க. ஆனால் இன்கிரிமினேட்டிங் எவிடன்சஸ், அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் பொழுது அதையும் அவர்கள் கணக்கில் எடுத்து அதையும் அரசு கஜானாக்கு கொண்டு வருவது மிக மிக அவசியம் என்பதுதான் நம்மளுடைய தொடர் கோரிக்கைகளாக இருந்து வருகிறது. விஜயபாஸ்கர் அவர்களுடைய விஷயங்கள்லயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய வருமானம் மிக அசுர வளர்ச்சி பெற்றது. 2012 காலகட்டத்தில் இருந்தே ஒரு அசுர வளர்ச்சியை எட்ட ஆரம்பித்துள்ளது. லட்சக்கணக்கில் இருந்த அவருடைய வருமானம் கோடிக்கணக்கில் மாற ஆரம்பித்து 2016 பிறகு மிகப்பெரிய அளவுல அதிகமா இருக்கு. 10 கோடி 15 கோடினா அவர் வந்து வருமான வரித்துறையில கணக்கு காமிச்சிருக்காரு. அப்போ கண்டிப்பாக அதுக்கு முன்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்ப ரெய்ட்ல சிக்கலாம், சிக்கும் பொழுது அதை கூட அந்த பீரியடையும் கூட அவர்கள் வந்து நாளைக்கு சார்ஜ் ஷீட்ல இன்க்ளூட் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோரிக்கை. ஓவராலா திமுகவினுடைய இந்த வழக்கு தொடுக்கிறது, இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையை ஏவுவது அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறது மட்டுமே அவங்க தரப்புல இருந்து எப்பவும் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தான். நீங்களும் பல இடங்கள்ல பல விவாதங்கள்ல சொல்லிட்டீங்க, இது இது ப்ராசஸா நடந்தா இப்படித்தான் நடக்கணும், இதுல வந்து அரசியல்ன்றத அவங்க வேணா பேசிக்கலாமே தவிர, பட் ப்ராசஸ் வந்து இதுதான், இப்படிதான் நடக்கணும் அப்படிங்கிறது. பட் இன்கேஸ் நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, கே சி வீரமணியா இருக்கட்டும், எஸ்பி வேலுமணியா இருக்கட்டும், தங்கமணியா இருக்கட்டும், எல்லார் மேலையும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை தொடர்ச்சியா வச்சுட்டே இருக்கிறாங்க. ஏன் ஓபிஎஸ் உட்பட இபிஎஸ் உட்பட எல்லார் மேலையும் இந்த குற்றச்சாட்டுகள் இருக்கு, வழக்குகளும் இருக்கு. இதை கையாள்றது அப்படிங்கிறது திமுக ஓரளவுக்கு நேர்மையாகவே கையாளுகிறார்களா, இல்ல வேற எதுவும் அரசியல் நோக்கத்தோடு தான் இதை கையாளுறாங்க?
அரசியல் நோக்கம் அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்பது நான் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நான் என்ன ஒரு ஒரு பெஞ்ச்மார்க் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கறத நான் திரும்ப மீண்டும் மீண்டும் அதுதான் சொல்லிட்டு வரேன். என்னவென்றால், ஒரு வழக்கை பொறுத்தவரை அதில் உண்மைத்தன்மை இருக்கிறதா இல்லையா, இல்ல வந்து முழுக்க முழுக்க ஒரு ஜோடிக்கப்பட்ட வழக்காக இருந்தால் கண்டிப்பாக அது அரசியல் காழ்ப்புணர்ச்சி என்று சொல்லலாம். ஆனால் இந்த போடப்படக்கூடிய வழக்கு, விஜயபாஸ்கர் அவர்கள் சுகாதாரத்துறை எந்த அளவிற்கு ஊழல் செய்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் சொல்லி தெரிய வேண்டியது அவசியம் கிடையாது. குட்கா வழக்கை பத்தி நம்ம எவ்வளவு பேசியிருக்கோம், குட்கா இதுல வந்து அவருக்கே நேரடியாக லஞ்சம் கொடுப்பதெல்லாம் அந்த இன்கம் டாக்ஸ்ல ஸ்டேட்மெண்ட்லாம் இருக்கு. அப்போ இதை வந்து இதுல வந்து சந்தேகமே இல்லை, நிறைய பேர் வந்து தெரியும் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்துள்ளார் அப்படிங்கிறது. அப்போ யார் மீது இந்த வழக்குகள் போடப்படுகிறது அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்ப கடந்த 4 எஃப்ஐஆர்களும் பார்த்தீர்கள் என்றால், 4 எஃப்ஐஆர்ல 3 எஃப்ஐஆர் வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவித்தது. எம்ஆர் விஜயபாஸ்கர், கே சி வீரமணி, அப்புறம் இப்பொழுது டாக்டர் விஜயபாஸ்கர், இந்த 3 வழக்குகளுமே வருமானத்துக்கு அதிகமா சொத்து குவித்தது. இதோடைய டாக்குமெண்ட்ஸ், இதற்கான ஆவணங்கள் எங்க? அவர்களே தேர்தல் அறிக்கையில கொடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுதே இது தெரிகிறது. இது வந்து அப்ப வந்து இதுல எங்க காழ்ப்புணர்ச்சி நீங்க பாக்குறீங்க? அவங்களே ஃபைல் பண்ணிருக்காங்க தேர்தல் அப்படின்ல, அப்ப அவர்கள் தான் வந்து தப்பா ஃபைல் பண்ணாங்களா? அப்ப அவங்களதான் நீங்க வந்து கேட்கணும். சோ இப்போ விடை சொல்லும் பொழுது அதிமுக சொல்ல வேண்டிய விடை என்னவென்றால், இல்லை இவர் வந்து வருமானத்துக்கு அதிகமாக சேர்க்கல, இந்த இந்த நியாயமான வழிகள்ல தான் இதை சேர்த்தாருன்னு சொன்னீங்கன்னா அதற்கு ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் அப்படி இல்லாமல் இதற்கு இந்த இந்த கேள்விகளுக்கு, இந்த எஃப்ஐஆர்ல போடப்பட்ட ஆதாரங்களுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் வெறும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்வது வந்து அவர்களிடம் வேற விடை இல்லை. இப்போ இந்த மாதிரி மாட்டு அமைச்சர்கள் வந்து ஆதாரபூர்வமாக மாட்டும் பொழுது அவர்களிடம் விடை இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். இதை தவிர முன்னாள் அமைச்சர் வேலுமணி மீது போடப்பட்டது, அவர் துறையிலும் எந்த அளவிற்கு ஊழல் நடந்ததுன்னு நமக்கு நல்லா தெரியும். ஆதாரங்களோடு எடுத்து வெளியே எடுத்துட்டு வந்திருக்கோம். டெண்டர் ஊழல்கள் வந்து எப்படி டெண்டர் முறைகேடு செய்தார்கள் என்ற ஆதாரத்துடன் இருக்கிறது. அப்ப இதெல்லாம் ஆதாரத்தின் அடிப்படையில் போடப்படும் பொழுது நம்ம அரசியல் காழ்ப்புணர்ச்சின்னு சொல்லிட முடியாது. இது அப்படி இல்லாமல் ஒரு ஒரு நபர் மீது ஜோடிக்கப்பட்ட வழக்காக, ஆதாரமே இல்லாமல் யாரோ ஒருவர் சொல்கிறார் என்று ஒரு வழக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவர் சொல்கிறார் இவர் பணம் கொடுத்தார் என்று அதன் அடிப்படையில போடுறவங்க ஆதாரம் இல்லாம வெறும்னு போட்டாங்கன்னா அப்ப நீங்க சொல்லலாம். அந்த மாதிரி எந்த கேஸ நடத்துற விதங்கள் சொல்றேன். இப்போ கே சி வீரமணி கேஸ் அப்ப பேசப்பட்டது, இப்ப அது கொஞ்சம் டைல்யூட் ஆன மாதிரி இருக்கு. வேலுமணி பரவலா பேசப்பட்டாரு, இப்ப அது சத்தம் இல்லாம இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்ல பின்னாடி அரசியல் காரணங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பேசப்படுதுன்னு கேக்குறேன். இல்ல இப்போ இது கிரௌண்ட்ல கரெக்டா தான் போகுது அந்த கேஸ் அப்படிங்கறதுக்காக. லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து எப்படி வேலை செய்வாங்க அப்படிங்கறதுக்கு நான் ஒரு சில உதாரணங்கள் தரேன். இப்ப வந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர் கரூர் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் போடப்பட்டது. எஸ்பி வேலுமணி அவர்கள் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், சென்னையில இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னால் போடப்பட்டது. மூன்றாவதாக கே சி வீரமணி அவர்கள் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர் வேலூர் லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் போடப்பட்டது. தற்பொழுது டாக்டர் விஜயபாஸ்கர் அவர்கள் மீது போடப்பட்ட எஃப்ஐஆர் புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்புத்துறையினரால் போடப்பட்டுள்ளது. அப்போ இன்னைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை அப்படிங்கறது எப்படி வேலை செய்வாங்க அப்படின்னு சொன்னா, இப்பொழுது வந்து அவர்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருப்பவர்களும் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சராக இருந்தவர்கள், இல்ல முன்னாள் இந்த மாதிரி எம்எல்ஏக்களாக இருந்தாலும் அவங்களுக்கு புகார் வரும்போது அவர்கள் என்னென்ன தவறுகள் செய்துள்ளார்கள் அவங்க விசாரிப்பாங்க. அது என்னைக்கு எஃப்ஐஆர் போடுற ஸ்டேஜுக்கு மூவ் ஆகுதோ, அவங்க ஆரம்ப கட்ட விசாரணைன்னு ஒன்று செய்வாங்க, ப்ரிலிமினரி என்கொயரின்னு. அந்த ஆரம்ப கட்ட விசாரணையில என்னைக்கு அதை எஃப்ஐஆர் போடுவதற்கான முகாந்திரம் இருக்குன்னு அவங்க கன்வின்ஸ் ஆகிறாங்களோ, போதுமான அளவு இருக்குன்னு இது பண்றாங்களோ, அந்த தேதியில அப்போ எஃப்ஐஆர் போடுவாங்க. அதனால் இந்த ஒவ்வொரு மாவட்ட அலுவலகங்களும் அவங்கவுங்க வேலை செஞ்சு அது எப்பொழுது எஃப்ஐஆர் போடுற ஸ்டேஜுக்கு வருதோ அந்த நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம். இப்பொழுது எஃப்ஐஆர் போட்டாச்சு கே சி வீரமணி அவர்கள் மீது, வேலுமணி அவர்கள் மீது எல்லாம் போட்டப்பட்ட பிறகு ஒரு சைலன்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, விசாரணை ஆரம்பித்து ரெய்டு நடந்து விசாரணை ஆரம்பித்து அப்ப நிறைய ஆவணங்கள் வந்திருக்கு, அந்த ஆவணங்களை அவங்க பரிசீலிக்கணும், அந்த ஆவணங்களை பார்த்து அந்த நபர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்கணும், ஸ்டேட்மெண்ட் வாங்கி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை ரெக்கார்ட் பண்ணணும், அதற்கு பிறகு இது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி சார்ஜ் ஷீட்டுக்கு வந்து அவர்கள் தயார் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ இதில் அனாலிசிஸ் இருக்கு, கன்சாலிடேஷன் இருக்கு, நிறைய வேலைகள் இருக்கிறது. அப்போ இதை வந்து அந்த டீம் வந்து ஒவ்வொரு டீமும் அவங்க வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க. அதற்கு ஒரு சில மாதங்கள் ஆகலாம். சார்ஜ் ஷீட் துரிதமாக செய்யப்பட வேண்டும், அதுல அப்படி மாற்றுக்கிறது கிடையாது. இன்ஃபேக்ட் 2-3 மாதங்களுக்குள்ள அது சார்ஜ் ஷீட் போட்டு நீங்க வந்து தினம் பேசிஸ்ல ட்ரையல் நடத்தி ஒரு வருட காலத்திற்குள் தண்டனை வாங்கி கொடுத்தால்தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். இந்த மாதிரி ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட்டால்தான் நம்பிக்கை வரும். அப்படி இல்லாமல் அது பல ஆண்டுகள் இழுத்தடிக்கப்பட்டால் இது வந்து வெறும் அரசியல் காரணங்களுக்காக செய்ததுதான் அப்படின்ற ஒரு பார்வை தான்.
ஆமா அந்த மாதிரி ஒரு பிம்பம் தான் உருவாகும். அப்ப அதுதான் வந்து மிக மிக அவசியமானது. சோ அதை வந்து துரிதமாக செயல்படுத்துவதற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும். விஜயபாஸ்கர் அவர்கள் மீதான வழக்கு இந்த விஷயங்கள்ல அறப்போர் இயக்கத்திற்கு ஏதாவது ஆவணங்கள் இருக்கா, அதை லஞ்ச ஒழிப்புத்துறையினருக்கு சமர்ப்பிக்கிறீங்களா? லஞ்ச ஒழிப்புத்துறை நம்ம ஏற்கனவே இதை வந்து தேர்தல் நேரத்துல இவர் இந்த மாதிரி என்னெல்லாம் சொத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கிறது ஆவணங்கள் அடிப்படையிலேயே நம்ம வந்து பேசியிருக்கோம். நாங்களும் வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் தயார் செய்து கொண்டிருக்கிறோம், அதையும் நாங்கள் வந்து அனுப்பதான் இருக்கிறோம். அதில் வந்து இவர்கள் விடுபட்ட விஷயங்கள், இப்பொழுது இந்த விஷயங்களை தவிர எதெல்லாம் விடுபட்டுள்ளதோ அதை வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அனுப்புறதாக இருக்கிறோம். உதாரணத்திற்கு வருமான வரித்துறை ஏற்கனவே செய்து எடுக்கப்பட்ட பல விஷயங்கள் இருக்கு. ஆர்கே நகர் தேர்தலுக்கு முன்பாக அந்த 89 கோடி ரூபாய் சீட்லேருந்து ஆரம்பிச்சு 5 கோடி ரூபாய் கைப்பற்றின பணம்லேருந்து ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் நான் இந்த இல்லீகல் மைனிங்லாம் சொன்னேன். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமும் இந்த இன்வெஸ்டிகேஷன் செய்யணும், அந்த விசா அதை விசாரணையில இதையெல்லாமும் வந்து கவர் செய்ய வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கண்டிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை கேட்கவும். ஓகே, ஓவராலா நீங்க பேசுனதுல இருந்து சில விஷயங்கள் புரிய வருது. 27 கோடி அப்படின்னு சொல்ற கணக்கு வந்து அது இப்ப இருக்கிற நம்பர் தான், பட் இது அதிகரிக்கத்தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறது. அப்புறம் காட்டப்பட்டிருக்கக்கூடிய கணக்கு அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாவே காட்டியிருக்கிறாருங்கிறதுலயே சில டவுட்ஸ ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியுது அப்படிங்கிறது. ஏன் வெளிப்படையா காட்டினாருங்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் 4 வருடம் முன்னாடி வருமான வரித்துறை ரெய்டு செஞ்சதுனால அவர் எனக்கு நிறைய இன்கம் இருக்குன்னு காண்பிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டார். அதனாலதான் இவ்வளவு வருமானத்தையும் காட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது, சொத்துக்களை காட்ட வேண்டிய அவசியம் ஏற்பட்டது அப்படிங்கிறது பாக்கிறோம். ஏன் 2021 தேர்தல் அறிக்கையில இவ்வளவு காட்டப்பட வேண்டிய அவசியம் ஏற்பட்டதுன்னா, ஏன்னா அது வந்து நான் வந்து லீகல் சோர்ஸ் தான் இன்கம்லாம் ஏர்ன் பண்ணேன்னு அங்க வந்து ஃபைல் பண்றேன், இவ்வளவு எனக்கு இன்கம் இருந்திருக்குன்னு ஃபைல் பண்றாரு. சப்மிட் பண்ணாரு சார், நிறைய விஷயங்கள்ல அப்போ அதை வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ல தான் வரும். அது உண்மையிலேயே லீகலா நீங்க சம்பாதிச்ச பணம் தானா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ல தான் வந்து வரும். அப்போ அதை வந்து இன்கம் டாக்ஸ் வந்து ஒரு செக்கா வந்தாலே அதை வந்து லீகலா எடுத்துப்பாங்க. பட் செக்கா யாரிடம் இருந்து வந்தது, அவர்கள் வந்து இவருக்கு என்ன நெருக்கமானவர், என்ன சம்பந்தம் இதுவானவர், அவருக்கு எங்கேருந்து வந்தது, இந்த மாதிரி விஷயங்கள் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ல தான் வரும். சோ அதெல்லாம் இந்த விசாரணையில தான் அதெல்லாம் வந்து கண்டெடுக்க முடியும். அவருடைய துணைவியார் பெயரை இதுல இன்க்ளூட் பண்றதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருந்தது சார்? ஏனென்றால் இவர் அவருடைய சொத்துக்களை வந்து இவர் பெயரில் மட்டும் சேர்க்காமல் அவருடைய துணைவியார் பெயரிலும் சேர்த்திருக்கிறார். அவங்க இல்லத்தரசி, அவங்க வந்து இப்போ இந்த பிஸ்னஸ்ல தான் அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதுல வந்து அவர் வந்து ஒரு சில கம்பெனிஸ் நேம் ராசி என்டர்பிரைசஸ் அன்யா என்டர்பிரைசஸ் இந்த மாதிரி இப்போ சில கம்பெனிஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. அப்போ இதன் பேர்லையும் சொத்துக்கள் எல்லாம் குவிக்கப்பட்டுள்ளது என்ற பட்சத்தில் அவர் வந்து இப்போ பப்ளிக் சர்வெண்ட்டா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ஜெயலலிதா அவர்கள் வந்து பப்ளிக் சர்வெண்ட்டா இருந்திருப்பாங்க, சசிகலா அவர்களோ சுதாகரன் அவர்களோ இளவரசி அவர்களோ பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது. ஆனால் அவர்கள் கான்ஸ்பிரசி பண்ணி அவர்களுக்கு சொத்து சேர்ப்பதற்காக வேலை செய்தார்கள் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி தான் இந்த விஷயத்திலையும் விஜயபாஸ்கர் அவர்கள் பப்ளிக் சர்வெண்டாக இருக்கலாம், ஆனால் அவருடைய மனைவி வந்து அதற்கு கான்ஸ்பிரசி பண்ணி செய்தார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் எடுத்துட்டு வருவாங்க. இது வந்து த்ரூ அவுட் த நேஷன் நம்ம வந்து பார்க்கக்கூடிய தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் நாங்கள் ஒருவாட்டி அனாலிசிஸ் செய்யும் போது நாங்கள் என்ன பார்த்தோம்னா 20% சொத்துக்கள் தான் அவர்கள் பேரில் வைத்துள்ளார்கள். 80% சொத்துக்களையே பெரும்பாலும் அவர்களுடைய துணைவியார் இல்லை தாயார் இல்லை வந்து மகன் மகள்கள் இந்த மாதிரி பேர்ல தான் அவர்கள் சேர்க்கிறார்கள். அப்ப அப்படி இருக்கும் பொழுது அவர்களையும் இந்த விசாரணை வளையத்தில் கொண்டு வர வேண்டியது அவசியமாகிறது. ஓகே, இந்த 43 இடம் தானா இல்ல எக்ஸ்ட்ராவே இடங்கள் இருக்குன்னு சந்தேகப்படுறீங்களா? இல்ல, கண்டிப்பாக இருக்கும். இப்பொழுது முதல் கட்டத்தில் அவர்களுக்கு தெரிந்த இடங்களில் செய்திருக்கிறார்கள். மேபி இதுல இருந்து வர ஆவணங்களை வைத்து மேலும் ஒரு சில இடங்கள் கூட அவங்க செய்யலாம். ஓகே, மிக நீண்ட உரையாடல். விஜயபாஸ்கர் அவர்கள் மீதான சொத்து குவிப்பு, அதுல அவர் செய்திருக்கக்கூடிய முறைகேடுகள், உரிய வகையில் விசாரணை தொடுக்கப்பட்டு நடந்தால் என்ன மாதிரியான விஷயங்கள் வெளியில வரும் அப்படிங்கிற மாதிரி பல தகவல்களை சொல்லியிருந்தீங்க. அன்னைத்தரசா மேட்டர் கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது, அவங்க அப்பா சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது, அவருடைய துணைவியார் பெயர்ல சொத்துக்கள் அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் தகவல்களையும் தேடுதலையும் அதிகப்படுத்தும்னு நினைக்கிறேன். மிக மிக நன்றி சார், பேரலையோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்கு பேர்.